குறிப்பாக பாலிடெக்னிக் கல்லூரிகளில் சேர்கின்ற மாணவர்களுடைய எண்ணிக்கை குறைவாக இருப்பதையும் நாம் பார்த்திருக்கிறோம். அந்த பாலிடெக்னிக் கல்லூரி மாணவர்களையும் அதிகமாக சேர்ப்பதற்கான முயற்சிகள் எல்லாம் இந்த ஆண்டு எடுக்கப்படவிருக்கிறது, எடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த தொழிற்கல்வி இன்ஜினியரிங்காக இருந்தாலும் பாலிடெக்னிக்காக இருந்தாலும் அவைகளிலெல்லாம் தமிழகத்து மாணவர்கள் அதிகமாக சேர்ந்து பயன்பெறுவதற்கான நடவடிக்கைகளை உயர்கல்வித்துறை எடுத்து கொண்டிருக்கிறது என்பதை உங்களுக்கு தெரியும். ஆனால் சென்ற ஆண்டு இந்த கல்வி கட்டணம், இந்த மாணவர்கள் கட்ட வேண்டிய கட்டணம் இருந்ததோ அதே கட்டணம் தான் இந்த ஆண்டும் இருக்கும் என்றும் அறிவித்திருக்கிறது. தமிழ்நாடு பொறியியல் கல்லூரிகளுடைய சேர்க்கைக்கான முதல் 7 குறிப்பாக தரவரிசை பட்டியல் 10/7/2024 வெளியிடப்பட்டது. அந்த தரவரிசை பட்டியலை ஒட்டி மாணவர் சேர்க்கைக்கான கவுன்சிலிங் இந்த மாதம் 22ஆம் தேதி துவங்கப்படவிருக்கிறது. அந்த கவுன்சிலிங்கில் மாணவர்கள் ஆன்லைனின் மூலமாகவே அவர்கள் அதிலே இடம்பெறுவதற்கு வாய்ப்பளிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த ஆண்டு சென்ற ஆண்டு விண்ணப்பித்தவர்களுடைய எண்ணிக்கையை விட அதிகம் பேர் விண்ணப்பித்திருந்தார்கள். சென்ற ஆண்டு 229,167 பேர் விண்ணப்பித்திருந்தார்கள். ஆனால் இந்த ஆண்டு 253,954 பேர்கள் விண்ணப்பித்திருக்கிறார்கள். இது தமிழக முதலமைச்சர் அவர்கள் அறிவித்த நான் முதல்வன் திட்டம். அதன் மூலமாக பொறியியல் படித்த மாணவர்களுக்கு வேலைவாய்ப்புகள் அதிகரித்திருக்கிற சூழ்நிலை. அதன் அடிப்படையிலே குறிப்பாக மாணவர்கள் அரசு பள்ளிகளிலே படித்த மாணவ மாணவியர்களுக்கு புதுமைப்பெண் திட்டத்தின் மூலமாக இருந்த நிலைமை, அதேபோல் நம்முடைய புதுமைப்பெண் திட்டம் என்ற தமிழ் புதல்வன் திட்டத்தின் மூலமாக இந்த ஆண்டிலிருந்து அரசு கல்லூரியிலே படித்த மாணவர்களும் உயர்கல்வியில் சேர்ந்தால் அவர்களுக்கு 1000 ரூபாய் என்று அறிவித்ததனுடைய திட்டத்தின் விளைவாக இந்த அளவிற்கு விண்ணப்பங்கள் அதிகரித்திருக்கின்றன. குறிப்பாக பாலிடெக்னிக் கல்லூரிகளில் சேர்கின்ற மாணவர்களுடைய எண்ணிக்கை குறைவாக இருப்பதையும் நாம் பார்த்திருக்கிறோம். அந்த பாலிடெக்னிக் கல்லூரி மாணவர்களையும் அதிகமாக சேர்ப்பதற்கான முயற்சிகள் எல்லாம் இந்த ஆண்டு எடுக்கப்படவிருக்கிறது, எடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த தொழிற்கல்வி இன்ஜினியரிங்காக இருந்தாலும் பாலிடெக்னிக்காக இருந்தாலும் அவைகளிலெல்லாம் தமிழகத்து மாணவர்கள் அதிகமாக சேர்ந்து பயன்பெறுவதற்கான நடவடிக்கைகளை உயர்கல்வித்துறை எடுத்து கொண்டிருக்கிறது என்பதை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த ஆண்டு தான் வரும் அது. தமிழ் புதல்வன் அரசு பள்ளிகளில் 6 முதல் 12ஆம் வகுப்பு வரை படித்த அரசு பள்ளிகளிலே தேர்ச்சி பெற்ற மாணவர்களுக்கு இதுவரை மாணவியர்களுக்கு புதுமைப்பெண் திட்டத்தின் மூலமாக இருந்தது. இந்த ஆண்டிலிருந்து ஆண்களுக்கும் தமிழ் புதல்வன் திட்டத்தின் மூலமாக அவர்களுக்கும் மாதம் 1000 ரூபாய் கொடுக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இது கிராமப்புறத்து மக்களிடையே, ஏழை எளிய மக்களிடையே மிகுந்த வரவேற்பை பெற்றிருக்கிறது. கல்வி கண் வளர்ப்பதற்காக தமிழக முதல்வர் எடுத்திருக்கிற இந்த நடவடிக்கைக்கு எல்லோரும் பாராட்டு தெரிவித்திருக்கிறார்கள். அவர் மீது நீதிமன்றத்திலேயே வழக்கு இருக்கிறது. அது முடிவதற்கு முன்பாக அவர் மீண்டும் பதவியை நீட்டிப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறார். இந்த கேள்வி நீங்கள் ஆளுநர்கிட்ட போய் கேளுங்க. சென்ற ஆண்டு இருந்த பாடத்திட்டங்கள் தான் இருக்கும். இன்னும் கேட்டிங்கன்னா, சில பேர் இந்த கல்வி கட்டணத்தை எல்லாம் உயர்த்த வேண்டும் என்று கூட கோரிக்கை வைத்தார்கள். ஆனால் சென்ற ஆண்டு இந்த கல்வி கட்டணம், இந்த மாணவர்கள் கட்ட வேண்டிய கட்டணம் இருந்ததோ அதே கட்டணம் தான் இந்த ஆண்டும் இருக்கும் என்றும் அறிவித்துவிட்டோம். அதனால் அதை பொறுத்தவரைலாம் எதுவும் பிரச்சனைகள் இருக்காது.